முகமலன்பு உபசரித்து உங்க வேசிய புள்ளா கொள்ளிட்டால் உங்கதை அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் கலந்து முகம் கெடுத்து இடுவாராயின் கப்பி பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று சொல்வதற்கு இணங்க அருமையான வரவேற்பு கொடுத்திருக்கிறேன். அதை விட நமது கிராமத்து பெரியவர்களும் அன்பு தாய்மார்களும் கொடுத்திருக்கிற வரவேற்பு. அந்த வகையில் நான் தேடி வந்தமான் எப்படிப்பட்டமான், எவ்வளவு சிறப்புக்குரியமான், அழகான மான் அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்தையை தோண்டும் எந்த இங்கே வந்ததம்மாறும் தலைவியே என்னும் தயக்கம் கோவை திருவாசகமும் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரக்கூடிய அருமையான வேலையில உலகராமனம் தோதற்கரியமன் இளவிடாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கக்கூடிய இந்த அருமையான வேலையில நான் தேடி வந்திருக்கக்கூடிய எனக்கு சொந்தமாக போற மான்குட்டி இந்த வனத்துக்குள்ளே இருக்கு. உங்களுடைய ஒப்புதலை பெற்று என்னுடைய மனம் பிடிக்கும் ஆசைப்படுறேன். ஆகையினால உங்களுடைய சம்மதம் மட்டும் கொடுங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் பேரு கந்தவேடுவர். தந்தை பெயர்? வேட்டையாடுவதற்கு பயன்படுது. ஆனா அதை வச்சு என் மானம் பிடிக்கல? ஒண்ணும் இல்லைங்க, அம்புன்னு எடுத்துக்கிட்டேன்னா சரம் வாளி கனை பகலி வண்டு கதிரம் கங்கபத்திரம் அத்திரம் விசிகம் புங்கம் தோணி சாயகம் பள்ளம் தொடை சிலிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 19 வகையான அம்பு இருக்கு. ஒரு வேட்டைக்கு வர்றோம்னாக்க நான் வெறும் அம்பு மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன். வெறும் அம்பை வச்சு நீங்க என்ன செய்ய முடியும்? வில்லு இருக்கணும்ல. ஒரு வேட்டைக்கு வர வேண்டிய வில்லு இருக்கணும். வில்லு இருந்தா தான் அந்த அம்பை பயன்படுத்த முடியும். அவன் வேட்டைக்கு வர்ற நீங்க நான் வில்லு இல்லாம ஏன் வந்திருக்கிறேன்? இந்த 18 வகையான அம்பையும் வில்லுல வச்சுதான் பிரயோகம் பண்ண முடியும். சரி, ஆனா இந்த அம்புக்கு வில்லு தேவையில்லை. என்னுடைய மானுக்கு அப்படி காட்டினா போறோம், வசீகரிக்கக்கூடிய தன்மை பொருந்தியது இந்த அம்பு. அதை வச்சு ஏன் முடிக்கலன்னு கேக்குறேன். அதுலயுமே ஒரு நல்ல நேரம் வேணுங்க. நல்ல நேரத்துல இந்த மானு சரியா வருமா வராதா அப்படின்னு யோசனை பிடிக்கணும். என்ன ஏன் சொல்லுவாங்கனாக்க, செம்ம ராமர வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதிலாத ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் தர்மபுத்திரன் நாளிலே வனவாசம் அப்படி போனதும் சத்திய மாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும் இன்மை எட்டினில் வாலி பட்டம் இழந்து போம்படி ஆனதும் ஈசனார் ஒரு 10 தலை யோட்டிலே இருந்துண்டதும் வன்மையுற்ற ராவணன் முடி விழுந்ததும் 12 அப்படின்றாங்க. ஒரு மனிதனுடைய கதை நல்ல நேரம், எல்லா நேரமும் நல்ல நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பகவான் வந்து உக்காந்தான்னு வச்சுக்கோங்க, 2, 3, 4, 5, 6 8, 10, 12 இடத்துல 6 3/4 அரையங்கால 7 30 பகவான் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய ஆதாரம் தான். இந்த மும்மூர்த்தியில முதல் மூர்த்தி சிவபெருமான்,
சிவனுக்கே வந்து பத்தாம் இடத்துல உட்கார்ந்ததுனாலே அவனே போய் சுடுகாட்டுல நிக்கிறான். விஷ்ணு பகவானுக்கு சனி புடிச்சு சாக்கடையில போய் ஒளிஞ்சாரு. மக்களோட நேரம் காலத்தையே வந்து நல்ல நேரமாக்குறதுக்கும் கெட்ட நேரமாக்குறதுக்கும் ஒரு தெய்வம் இருக்கு. இரவுல மட்டும் திறந்திருக்க ஒரு கோயிலு எங்க அப்படின்னா, வாடிப்பட்டியில இருக்க சிலார்பட்டி என்ற கிராமத்துல காளாதேவி என்ற ஒரு தெய்வம், அது இரவுல மட்டும்தான் திறந்திருக்குமா. அப்ப 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் 14 உலகத்தையும் தன்னுள் அடக்கி அந்த தாய் வந்து அருள் பாலிக்கிறாளா. அப்ப வலது புறமா இருந்து இடது புறமாகவும், இடது புறமா இருந்து வலது புறமாகவும் 11 சுத்து சுத்தி அந்த அம்மாவுக்கு 11 விளக்கு போட்டு 11 நிமிடம் அந்த அம்மாவை வந்து தரிசித்தோமானால் நம்மளோட கெட்ட நேரம் வந்து நல்ல நேரமாக ஆகுமா. அப்ப நேரம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம நிக்கிறது இந்த பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாடு ஒரு நேரம் சமண மதம் தலை தூக்கி ஆடுது, சைவம் அழியுது. இப்ப சமயம் அந்த பாண்டிய நாட்டை காப்பாத்தணும்னா யாரு வந்தா காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிந்தராகப்பட்டவர் வந்து வர சொல்றாங்க. ஆமா, யாரு வர சொன்னா? அவர் எங்கே இருக்கார்? மங்கே இருக்கிற அவங்க எங்க இருக்காரு? திருமறை காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்துல இருக்கிறார், சோழ நாட்டுல. சோழ அவரு அங்கே இருந்து அவர் புறப்படும் போது நாவுக்கரச பெருமான் சொல்றாரு, ஐயா இன்னைக்கு நாள் சரியில்லை, நாளும் கோளும் இன்னைக்கு நல்லா இல்ல, அதனால நீங்க இன்னைக்கு போக வேணாம் பாண்டிய நாட்டுக்கு, இன்னைக்கு நீங்க போக வேணாம், நாளைக்கு போங்க அப்படின்னு நாவுக்கரசர் சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நம்மை போன்றவர்களுக்கு நாளும் கோளும் நம்மளை ஒண்ணும் பண்ணாது, நாளும் கோளும் நம்மை போன்றவர்களுக்கு ஒண்ணும் செய்யாது, எல்லா வல்ல இறைவன் அந்தவன் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலதான் கோளாறு பதிகம் பாடுறாரு. கோளாறு பதிகம் பாடி முடிக்கிறாரு. ஒண்ணும் இல்லைங்க, இந்தியாவுடைய சுதந்திரம் தருணம் என்ன, இந்திய சுதந்திரம் கிடைக்குது 1947 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இரவு 14ஆம் தேதி இரவு 12 மணிக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிடைக்குது. ஆமா, அப்ப என்னன்னாக்க, இப்ப ஒரு சுதந்திரம் கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க, சரி எப்படி கொடுக்கறது? ஒரு வீட்டை குடுக்கறோம்னாக்க வீட்டு சாவியை கொடுத்துடலாம். ஒரு காரை குடுக்கறோம்னா கார் சாவியை கொடுத்து கொடுக்கலாம். ஒரு நாட்டை குடுக்கும் போது எப்படி குடுக்கறதுன்றது குழப்பம். இப்ப மவுண்ட் பேட்டன், ஜவஹர்லால் நேரு, ராஜாஜி எல்லாரும் இருந்து ஆலோசனை பண்றாங்க. இப்ப சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கறது எப்படி குடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப அப்ப ராஜாஜி சொல்றாரு, எங்க நாட்டுல ஒரு வழக்கம் இருக்கு. எப்படி என்ன அப்படின்ற, அதாவது செங்கோல் யார் கையில இருக்குதோ அவங்க ஆட்சி, அந்த செங்கோல் யார் கையில மாறுதோ அவங்களுக்கு ஆட்சி மாறிடும். இது எங்களுடைய வழக்கம், அந்த மாதிரி செய்வோமே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. தன்ம திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொல்றாங்க, திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொல்லி தங்கத்தாளான செங்கோல் தயார் பண்றாங்க. தங்கத்தாளான செங்கோல் செஞ்சாச்சு. இப்ப இந்த இதுல வந்து டெல்லிக்கு போகணும் இருக்கு. ஆமா, அந்த மடா அவர் மடாதி பெரியவருக்கு உடல்நல சரியில்லாத காலகட்டம், அவரால் இங்க போக முடியாது. அவர் போக முடியாததுனால அவர் என்ன பண்றாருனாக்க, இளைய மடாதிபதியை அனுப்புறாரு. சரி, அது மட்டும் இல்ல, என்ன சங்கியா, அதாவது நாதஸ்வர வித்துவம், திருவாவூர்துறை ராஜரத்னம் பிள்ளையும் சேர்த்து அனுப்புறாங்க. சரி, அது மட்டும் இல்ல, ஒரு 10 ஓதுவார்களை அனுப்புறாங்க. 10 ஓதுவார்களை அனுப்புறாங்க. பாருங்க, சரியாக இரவு 11:40 மங்கள இசை இசைக்கப்படுது. 11:40 சரியா சொல்றீங்க, இரவு 11:40 மங்கள இசை நடக்குது. ஓதுவார்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 11 பாடல்கள். அந்த 11 பாடல்கள் பாடி முடிக்கிறாங்க. திருவாவடுதுறை இளைய மடாதிபதியிட்ட கொடுக்கிறார். அவர் பெற்றுக்கொள்றார். அவர் வாங்கி சவகர்லால் நேரு கிட்ட கொடுக்கிறார். நேரு கிட்ட கொடுக்கிறார் அந்த செங்கோலை. கொடுத்த பிறகு ராஜரத்னம் பிள்ளையினுடைய மங்கள இசை முடிஞ்சு அதுக்கு பின்னாடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றாரு. அப்பா இங்க பாடப்பட்ட பாடல்கள் யாரு பாடினா தெரியுமா? அந்த 11 பாடல்களும் ஞானசம்பந்த பெருமான் பாடிய கோளாறு பதிகம். அந்த கோளாறு பதிகத்துலதான் அந்த கோளாறு பதிகத்தை பாடி அந்த பாடலினுடைய கடைசி பாடல் என்ன முடியுமோ, அரசாழ்வீர் அரசாழ்வீர் அரசாழ்வீர்னு முடியும். என்ன அரசாழ்வீர்?
கூன் பாண்டியன் என்ற பேர் வந்து அவர் எப்படி வைப்பாரு அப்படின்னா, என்ன வைப்பாரு? கூன் பாண்டியன் தான் சொல்லி அவர் அழைப்பாங்க. அப்ப நின்றசி நெடுமாறன் சொல்லி பேர் வைப்பாரு. அப்ப மங்கையர்கரசியாருக்கு என்ன பேரு அப்படின்னா, மாணி என்ற பேர் தான் அவங்களோட இயற்பெயர். அப்ப அவர் பாடுற பாட்டுல எப்படி பாடுவாரு அப்படின்னா, மங்கையர்கரசியார் மங்கைக்கெல்லாம் அரசியான மங்கையர்கரசியார் என்ற பட்டம் கொடுப்பாரு இல்லையா? அவருடைய திருஞான சம்பந்தரோட பாட்டுல அவர் பட்டம் கொடுப்பாரு இருக்கு இல்லையா? இப்ப தமிழர்களுக்கு அது மட்டும் தான் சிறப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு. அப்ப தமிழர்களுக்கு அது மட்டும் தான் சிறப்பா அப்படின்னா, வளிமண்டலத்துல இருக்கிற ஓசோன் படலம் இருக்கு இல்லையா, அந்த படலத்துல 1972 ஓட்டம் விழுந்துச்சு. 1972 ஓட்டம் விழுந்துச்சு, 1980 அந்த ஓட்டம் பெருசாச்சு. ஆனா அந்த ஓட்டம் விழுந்தது எப்ப? 1972 தான். இதுக்கு முன்னாடியே வந்து அதை சிற்பமாக செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்படி ஓசோன் படலத்துல ஓட்டம் விழும், அதனால வளிமண்ட வெயில் வந்து அதிகமா இருக்கும், பூமியில வெப்பம் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து அதை வந்து வரைபடமாக வரைஞ்சு வச்சுட்டு சிற்பமாக வரைஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. எந்த கோயில் இருக்கு அப்படின்னா, மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த வரைபடம் ஓசோன் படலமானது ஓட்டையோட வரைஞ்சு வச்சிருக்காங்க. இருக்காங்க இல்லையா? தமிழர்களுக்கு அந்த சிறப்பு இருக்கு. தமிழர்களோட சிறப்பை வந்து நம்ம வந்து கெடுக்காம இருந்தா சரி, தமிழை வந்து நம்ம காப்பாத்த வேணாம், அதை கெடுக்காம இருந்தா சரி. திருவிழா நீ சொன்னதுல வள்ளி சொன்னாங்களே, தெரியுது. இன்னைக்கு நம்ம ஊரு எல்லாம் திருவிழான்னு சொன்னாக்க வான வேடிக்கை அப்படிங்கறது ஒரு சம்பிரதாயம் போடுறாங்க. சம்பிரதாயத்துக்காக ராத்திரி எல்லாம் போட்டாங்க, கொஞ்சம் ஒண்ணு போட்டாங்க. இது இது இதுல தவறு கிடையாது. ஆமா, ஆனா நம்ம அந்த தஞ்சாவூர் பக்கம் போறோமே, ஒவ்வொரு மண்டபப்படியிலையும் அந்த மண்டபப்படிக்கார அதிகமா போட்டாங்கன்னா நாங்க அதிகமா போட்டோமா அப்படின்ட்டு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு வெடிய வாங்கி ஒரு மணி நேரத்துல 3 லட்சம் ரூபாய் ஒரு மணி நேரத்துல சாம்பலா போயிருது. புகையும் கோச மண்டலத்துல ஓட்ட விழுதுன்னு தெரியுதுல, இவ்வளவு புகையும் போய் எங்கேயும் போகிறோம், அஞ்சாயிரம் தான் போகும், நமக்கு தான் பாதிப்பு போறோம். அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு 1000 பேருக்கு அன்னதானத்தை போடுவோம். வர்ற 10 நாடகக்காரன ஹோட்டல்ல சாப்பிடுவாங்கடான்னு சொல்றது. ஆனா அங்க பார்த்தா 3 லட்சம் ரூபாய்க்கு வெடி போடுறது. உண்மை சொல்லாதீங்க, உண்மை சொல்லாதரா, நீங்க சொன்னா நம்ம புரியாது.